வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபேண்டசி கிரிக்கெட் டுடே. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரீம் லெவனில் ஐபிஎல்க்காக கேஷ் போனஸ் ஆஃபர் வருமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. அதுக்கான பதில் தான் இந்த வீடியோ. எஸ், த்ரீ டைப் ஆஃப் கேஷ் போனஸ் ஆஃபர்ஸ் வந்து இந்த ஐபிஎல்க்கு வந்து விட்டுருக்காங்க ட்ரீம் லெவனில். அதை பற்றி நம்ம தெளிவாக பார்த்துருவோம். லைக் எலிஜிபிலிட்டி என்ன, ப்ரொமோஷன் பீரியட் என்ன, எந்த அளவுக்கு கேஷ் போனஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்றத டீட்டெயில்டாக பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ஆஃபருக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்றத நம்ம பார்த்தலாம். இஸ் ஓப்பன் டு ஆல் எக்ஸிஸ்டிங் யூசர்ஸ் ஆஃப் ட்ரீம் லெவன் ஆப் ஹூ சீ த பேனர் வியா இன் ஆப் கம்யூனிகேஷன். ஸோ உங்களோட ட்ரீம் லெவன் ஆப்பில் ஐபிஎல் கேஷ் போனஸ் ரிலேட்டட் ஏதாவது ஒரு பேனர் பார்த்தீங்க அப்படின்னா, யூ ஆர் எலிஜிபிள் டு யூஸ் திஸ் ஆஃபர். ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி. செகண்ட் எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பே டு பிளே கான்டெஸ்ட் வந்து விளையாடுறாங்களாகவும், விச் மீன்ஸ் உங்கள் அக்கௌண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருந்தாலோ இல்லை உங்கள் ஸ்டேட்டில் வந்து ட்ரீம் லெவன் பேன் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா இந்த ஆஃபர் யூஸ் பண்ண முடியாது அப்படின்றத மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து செகண்ட் எலிஜிபிலிட்டி. இப்போ வந்து ப்ரொமோஷன் பீரியட் என்ன அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்துருவோம். இந்த ஆஃபருக்கான ப்ரொமோஷன் பீரியட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மார்ச் 26, 10 AM இருந்து 5 PM மார்ச் 26 வரையும் வந்து இருக்க போகுது. ஸோ நாளைக்கு மார்னிங் 10 AM இருந்து ஈவினிங் 5 PM வரையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் பீரியட் வந்து இருக்க போகுது. இந்த ப்ரொமோஷன் பீரியடில் தான் வந்து நீங்கள் கீழே கொடுத்துருக்கிற குவாலிஃபிங் டெபாசிட் அமௌண்ட் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற கேஷ் போனஸ் கிடைக்கும். ப்ரொமோஷன் பீரியடுக்கு முன்னாடியோ இல்லை ப்ரொமோஷன் பீரியடுக்கு அப்புறம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கேஷ் போனஸ் கிடைக்காது. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் தென் ஃபஸ்ட் ஆஃபருக்கான குவாலிஃபிங் டெபாசிட் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்திங்க அப்படின்னா, 3,333 ருபீஸ் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கேஷ் போனஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1111 கிடைக்கும். 1,111 ருபீஸ் வந்து கேஷ் போனஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃபர். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆஃபரில் உங்களுக்கு வந்து கிடைக்க போகிற மேக்ஸிமம் கேஷ் போனஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1111. எஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ தட் இதை ஒரு டைம் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டைம் வந்து 1,111 வந்து கேஷ் போனஸ் கிடைக்கும். இல்லை நான் செகண்ட் டைம் 3,333 ஆட் பண்ணுறேன் எனக்கு கேஷ் போனஸ் வருமானு கேட்டிங்கன்னா வராது. ஸோ ஒரே ஒரு டைம் இந்த குவாலிஃபிங் டெபாசிட் அமௌண்ட்டுக்கு கேஷ் போனஸ் வரும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. இன்கேஸ் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க நாளைக்கு ப்ரொமோஷன் பீரியடில் இன்னும் வரலை அப்படின்னா மார்ச் 27 எண்ட் ஆஃப் த டே வரையும் இந்த கேஷ் போனஸ் ரிசீவ் பண்ணுறதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணலாம். பயப்பட தேவையில்லை. சில பேருக்கு உடனே கிரெடிட் ஆகும், சில பேருக்கு வந்து லேட் ஆகும். ஸோ லேட் ஆகிறவங்களாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்ச் 27 எண்ட் ஆஃப் த டே வரையும் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கேஷ் போனஸ் கிரெடிட் ஆகும். அண்ட் தென் இந்த பர்டிகுலர் குவாலிஃபிங் டெபாசிட் அமௌண்ட்டுக்கான ஆஃபர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு 1 lakh யூசர் யார் வந்து ப்ரொமோஷன் பீரியட் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஆட் பண்ணி 1 lakh யூசர்ஸ் யாருக்கோ அவங்களுக்கு மட்டும் தான் வந்து கேஷ் போனஸ் வரும் அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. வந்த கேஷ் போனஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 14 days நீங்கள் யூஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா அந்த கேஷ் போனஸ் எக்ஸ்பைரி ஆகிடும் அப்படின்றதையும் தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னொரு ஆஃபர், செகண்ட் ஆஃபர் பற்றி இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம். செகண்ட் ஆஃபருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, செகண்ட் ஆஃபருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் எலிஜிபிலிட்டி தான், அண்ட் தென் ப்ரொமோஷன் பீரியட் தான் இங்கே பார்த்தாலே தெரியும். ஸோ குவாலிஃபிங் டெபாசிட் அமௌண்ட் மட்டும் வேறியா இருக்குது செகண்ட் ஆஃபருக்கு. அது என்னன்னு இப்போ பார்த்துடலாம். ஸோ தட் செகண்ட் ஆஃபருக்கான குவாலிஃபிங் டெபாசிட் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்திங்க அப்படின்னா 11,111 ருபீஸ் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 4,444 ருபீஸ் வந்து கேஷ் போனஸ் கிடைக்கும். எஸ் ஸோ இந்த செகண்ட் ஆஃபரில் உங்களுக்கு மேக்ஸிமமாக கிடைக்க போகிற கேஷ் போனஸ் எவ்வளோன்னு பார்த்திங்க அப்படின்னா 4,444. ஸோ ஒரு டைம் நீங்கள் வந்து 11,111 ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தடவை வந்து பார்த்திங்க அப்படின்னா 4,444 ருபீஸ் கேஷ் போனஸ் கிடைக்கும். ஸோ செகண்ட் டைம் மறுபடியும் நீங்கள் இதை ஆட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஆட் ஆகும், பட் கேஷ் போனஸ் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதே கண்டிஷன் தான், லைக் கேஷ் போனஸ் எப்போ ரிசீவ் ஆகும் அப்படின்னா மார்ச் 27 எண்ட் ஆஃப் த டேக்குள்ள உங்களுக்கு வந்து கேஷ் போனஸ் ரிசீவ் ஆகும். இன்கேஸ் உடனே வந்து கேஷ் போனஸ் வரல அப்படின்னா இந்த செகண்ட் ஆஃபரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் 1 lakh யூசர் யார் வந்து ப்ரொமோஷன் பீரியடில் ஆட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் கிடைச்ச கேஷ் போனஸ் வந்து 14 days நீங்கள் யூஸ் பண்ணணும், இல்லை அப்படின்னா அது எக்ஸ்பயர் ஆகிடும். இது வந்து செகண்ட் ஆஃபர். தேர்ட் ஆஃபர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஆஃபர் எல்லாருக்குமே பிடிச்ச ஆஃபர்னே நான் சொல்லுவேன். ஸோ இந்த ஆஃபருக்கான எலிஜிபிலிட்டியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம், அண்ட் தென் ப்ரொமோஷன் பீரியடும் வந்து சேம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 10 AM நாளைக்கு மார்ச் 26, 10 AM இருந்து ஈவினிங் 5 PM வரையும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரொமோஷன் பீரியட் இருக்க போது. ஸோ இந்த தேர்ட் ஆஃபருக்கான குவாலிஃபிங் டெபாசிட் அமௌண்ட் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா 999 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 333 கேஷ் போனஸ் வந்து கிடைக்கும். ஸோ எல்லாருமே நிறைய பேர் வந்து இந்த ஆஃபருக்கு தான் வந்து ஃபோக்கஸ்டாக இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ஆஃபர் கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றது தான் என்னோட கணிப்பு. ஸோ உங்களுக்கு எந்த ஆஃபர் இந்த மூணுத்தில் அப்படின்றது, மூணுத்தில் எந்த ஆஃபர் வந்து பெஸ்ட் ஆஃபர் நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் தேர்ட் ஆஃபருக்கு 333 தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் கேஷ் போனஸ் இந்த ஆஃபர் மூலமாக. ஸோ தட் இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்ச் 27 கிரெடிட் ஆகும். இன்கேஸ் உடனே கிரெடிட் ஆகலை அப்படின்னா, ஸோ 999 எக்ஸாக்டாக இந்த குவாலிஃபிங் டெபாசிட் அமௌண்ட் ஆட் பண்ணுங்க, 1,000 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேஷ் போனஸ் வராது. அண்ட் தென் இதே இந்த தேர்ட் ஆஃபரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் 1 lakh யூசர்ஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலிஜிபிள். ஸோ ப்ரொமோஷன் பீரியடில் யார் ஃபஸ்ட் 1 lakh யூசர் ஆட் பண்ணுறாங்களோ 999 அவங்களுக்கு தான் வந்து கேஷ் போனஸ் 333 கிடைக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் கிடைக்கிற கேஷ் போனஸ் 14 days, இது வந்து காமன். ஸோ கேஷ் போனஸ் வந்து நம்ம கிரெடிட் ஆச்சு அப்படின்னா 14 days அதை யூஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா அந்த கேஷ் போனஸ் வந்து எக்ஸ்பயர் ஆகிடும். எஸ் ஸோ ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா 999 ஆட் பண்ணால் 333 கிடைக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா 11111 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 4444 கேஷ் போனஸ் கிடைக்கும். அண்ட் தென் ஃபஸ்ட் ஆஃபர் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா 3333 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 1111 கேஷ் போனஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஐபிஎல்க்கு வந்து ரொம்பவே பெரிய கேஷ் போனஸ் ஆஃபர்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது ஃபேவரட் அப்படின்றத மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த ஆஃபர்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. அண்ட் தென் ஃபேண்டசி கிரிக்கெட் டுடே நம்மளோட சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் காய்ஸ், பை.